Hi guys, welcome back to my channel Cooking for You. It's me Priyanka. இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் இந்த சிக்கன் பண்ண போகிறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் இந்த சிக்கன் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நல்லெண்ணெயை வந்து நல்லா காய வச்ச பிறகு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்ட பிறகு கூடவே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். நமக்கு கிரேவின்றதுனால வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்தால் தான் இன்னும் டேஸ்ட் கூடுதலாக கொடுக்கும். இப்போ இதை நம்ம கண்ணாடி பத்தத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் வதங்கி வந்த பிறகு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு மீடியம் சைஸ்டு தக்காளியும் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவி நம்ம வந்து ஒரே பாட்டில் தான் செஞ்சு முடிக்க போகிறோம். நம்ம இதுலேயே தான் சிக்கனை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இது நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்கலாம். கரம் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் வந்து இப்போது எண்ணெய் தெளிஞ்சு நல்லா அந்த ராஸ்மெல்லாம் பொங்கி வர அளவுக்கு நல்லா இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருந்தேன். நல்லா மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்த பிறகு இது கூடவே வந்து ஒரு குட்டி கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும் போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாகி வரும். நம்ம குக்கரில் வேக வைக்காமல் இது போல் நம்ம கடாயிலேயே வேக வச்சு எடுக்கிறதுனால தயிர் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாகி வரும். கூடவே கொஞ்சம் போல் நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து இந்த மசாலா இந்த தயிர் எல்லாமே வந்து நம்ம சிக்கன் கூட நல்லா கோட்டாகி வர அளவுக்கு நல்லா கலரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன்லேயே வந்து நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி வரணும். அதுபோல் இப்போ இது எல்லாத்தையும் கலரி எடுத்துக்கோங்க. இது போல் கலர்ன பிறகு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு லிட் போட்டு மூடி ஒரு 5-10 நிமிஷம் போல் நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் சிக்கனில் இந்த மசாலாலாம் இறங்கி இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை, அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து வெளிவந்திருக்கு. இப்போ இதை 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மறுபடியும் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு சிக்கனில் வந்து அந்த மசாலாலாம் ஊறி ராஸ்மெல் வராமல் நமக்கு சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ இதாக 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும். இந்த ஸ்டேஜ்லலாம் லிட் போட்டு மூடி இருக்கட்டும். இப்போ பாருங்கள் அகைன் ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நல்லா அந்த மசாலாலாம் வந்து சிக்கன் கூட கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. குறைவாகவும் சேர்த்துடாதீங்க, அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க. நமக்கு மீடியம் அளவுக்கு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும், நமக்கு சிக்கன் வெந்து வந்துடும். இது ஒரு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து லிட் போட்டு மூடிக்கோங்க. லிட் போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வந்து சுண்டி நல்லா கிரேவியாகி வந்திருக்கு கன்சிஸ்டன்சிக்கு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆகியிருக்கு. நமக்கு தயிர் ஊற்றுனதுனால சிக்கனும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஃபைனலாக வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த சிக்கனில் இருக்க நீச்சவாடெல்லாம் இல்லாத அளவுக்கு நமக்கு சூப்பராக டேஸ்டியாக கொடுக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆகவே நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு சாம்பார் கூட கீரை கூட ரசம் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.